இது பொண்ணு கொடுக்க முடியாது. ஒரு கவர்னருடைய ஒரு ரிசர்வ் பேங்குடைய எம்டியாக வரணும்னா இன்னைக்கு எனக்கு அடுத்த பதவி அதுதான். அந்த பதவிக்கெல்லாம் உங்களுக்கு எடுத்தவொடனே கொடுக்க முடியாது, வெளியே போனார். உடனே அப்போ அந்த அப்பா சொன்னார், சார் எங்கள் பையன் யார் தெரியுமா, பில்கேட்ஸுடைய மருமகன் எங்கள் பையன் சொன்னார். அங்கே ஆனால் சொல்லலை, பொண்ணே கொடுக்கலன்னு சொல்லலை அவர். அப்படியா, பில்கேட்ஸுடைய மருமப்பிள்ளை அவங்கள உன்ன பில்கேட்ஸுடைய மரும பிள்ளை நமக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னராக வந்து ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துறாரு. நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பில்கேட்ஸ் கிட்ட போனார். பில்கேட்ஸுக்கு போய் உங்கள் பொண்ணை கொடுன்னு கேட்டார். அப்போ பில்கேட்ஸ் சொன்னார், யாரையா என் தகுதி, நான் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, எனக்கு போய் நீங்கள் வந்து பொண்ணு கொடுக்க உங்கள் பையனுக்கு எப்படி நான் பொண்ணுக்கு முடிக்க முடியும்னு சொல்ல சொல்ல. என் பையன் யார் தெரியுமா, இந்த நாட்டுடைய உயர்வாக கருதக்கூடிய ரிசர்வ் பேங்குடைய எம்டி என் பையன் சொன்னவனே. அப்படியான்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் பொண்ணு கொடுத்துட்டார். இதுதான் பேரண்ட்ஸ். ஒவ்வொருவரும் நீங்கள் பில்கேட்ஸ் மருமகனாக வர வேண்டும், வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நாங்கள் பெற்றோர்கள். எனவேதான் உங்களை நாங்கள் தோழில் எடுத்து உங்களை ஒரு நிகழ்ச்சியில கூட்டம், இப்போ சைக்கிள் வந்துச்சு, கார் சைக்கிள் வந்துச்சு, எங்கள் வயசுலாம் அண்ணனுக்கு தெரியும், மோட்டர் சைக்கிள் இல்லை, கார் இல்லாத சைக்கிள் நடந்து போனால் தன் கலந்தைகளை தோழிலே தூக்கி சென்ற காலங்கள் உண்டு. ஏன் தெரியுமா, நாங்கள் பார்க்காத உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவின் காரணத்தால் உங்கள் தோளிலே சுமத்த தந்தைகள் தாய்மார்கள் அந்த குடும்பம் மலர வேண்டும் என்றால் வாழ்விலே நீங்கள் படிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு அற்புதமான பேச்சாளர்களுக்கு மத்தியில் திடீர்னு என்னை கூப்பிட்டு பேச சொன்ன உண்மையிலேயே விஸ்டம் கல்வி அரசு தலைவர்களுக்கு தயனிவந்தன் ஐயா அவர்களை சால்வெளி போகிற அன்பர் கேட்டுக்கொள்கிறது. அடுத்தது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திருவள்ளுவர் கிருப்பா அவர்களுக்கு எங்கள் விஸ்டம் கல்வி அரசு தலைவர்களை சால்வெளி அன்பர் அழைக்கிறது. அடுத்து திருவள்ள நில அவர்களுக்கு விஸ்வம் கல்யாணத் தலைவர்களை சாலிலுக்கு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாணவ செல்வங்களே, ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன். இங்கே பார்த்தா சிங்கம் உருவிட்டு போயிருக்குது, கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிருக்கு. இங்கே பார்த்தா புலி பயங்கரமான கதையெல்லாம் சொல்லி ஒரு திணறடிச்சுட்டு போயிருக்கு. இந்த நிலையில் வந்து நாங்கள்லாம் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிறந்த பேச்சாளர்கள் எப்படின்னா முதல்ல பேசுகிறது ரொம்ப ஈஸி, முதல்ல பேசுனா எதா பேசிட்டு போயிடலாம். இந்த மாதிரி பெரிய பேச்சாளர்கள் பேசிட்ட பிறகு நாம் வந்து எதை பேசினாலும் எடுபடாது. அப்போது இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் பேசிதான் ஆகணும். முதல் கட்டமாக திரு தரணிவேந்தன் அவர்கள், அவர் வந்து வந்தவாசி பஞ்சாயத்து யூனியனுடைய சேர்மன், தெல்லார் முத்தாலம்மன் கல்வி அறக்கட்டளை அரவிந்த் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தல்லார் பிஎட் காலேஜினுடைய சேர்மேன். அவர் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும். நான் அரசியல்வாதிகள்லாம் எப்போவுமே ஒரு தடி தள்ளி இருப்பேன், உங்களுக்கு தெரியும். நான் யாரும் அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட மாட்டேன் ஸ்கூலுக்கு. மிஸ்டர் அன்பழகன் மட்டும் இந்த ஸ்கூலு என்னுடைய எக்ஸ்எம்எல்ஏ, இந்த ஸ்கூல் ஆரம்பத்துலேருந்தே அதனுடைய தொடர்பில் இருக்காரு, கூப்பிட மாட்டேன். அரசியல்வாதிகள் என்றாலே அஞ்சு ஒதுங்கக்கூடிய நான் வாழ்க்கையிலே சொல்லப்போனால் முதல் முறையாக நான் பார்த்த மனித இனயம் கொண்ட ஒரே அரசியல்வாதி இவர் மட்டுமே. இவரை போன்றவர்கள் தான் இன்றைக்கு அரசியலுக்கு தேவை. நிச்சயமாக வெற்றியை பெற்று பல சாதனைகளை புரிவார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னே இந்த தம்பிகளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. திரு கிருபா என்கிற கிருபான கிருபாகரன், இவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு தனியார் கல்லூரி, தனியார் கம்பெனியில் ஒரு சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறார். இவர் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இவர் 2005 அப்துல் கலாம் அவர்களால் ஈர்க்கப்பட்டு பலமுறை அவரை சந்தித்து அவர் தன்னுடைய சாதனைகளை
வெளிப்படுத்தியதன் மூலமாக இரண்டு முறை அவர் அப்துல் கலாம் அவர்களுடைய அவார்டை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். அவருக்கு உறுதுணையாக வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடியவர் திரு நிலாமணி கணேசன் அவர்கள். அவரும் சேலத்தை சேர்ந்தவர். அவர் எம்என்சி என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு நிறுவனத்திலே சிடிஎஸ்ஸிலே அவர் எச்ஆராக பணிபுரிகிறார். அவர் நம்முடைய தம்பி கிருபாகருடைய கிருபாவுடைய இணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தலையில் நிறைய முடி வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக ஒருத்தர் இருப்பார். பெரிய ஒரு புகைப்பட வல்லுநர், அவர் பெரிய கலை வல்லுநர். இதெல்லாம் அழகாக உங்களை படம் பிடிச்சி காட்டக்கூடிய ஒரு சக்தி மிக்கவர். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நான் இவர்களை பொறுத்தவரை நான் என்னுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. மயிலாடுதுறையிலே ஏ தமிழ்ச்செல்வன் என்ற ஒரு வணிகர் இருக்கிறார். 1980 ஆண்டிலே ஒரு சாதாரண மனிதராக எந்தவித பின்புலமும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே நுழைகிறார். நுழைந்து சிறு சிறு வணிகங்களை எல்லாம் செய்தார். தன்னுடைய அறிவாற்றலால் அவர் ஒரு நல்ல ஒரு மனிதராக, பண்பாளராக, ஒரு நேர்மையாளராக இருந்ததால் அவர் உயர்ந்தார். அவர் உயர்ந்து வந்த ஒரு நேரத்திலே அவருடைய எப்போதுமே ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவருடைய இந்த பிஸ்னஸ் என்று வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு பன்முகமான தொழில்களை விரிவுபடுத்த வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி விரிவுபடுத்தும் பொழுது அவர்களுக்கு சரியான இணை தேவையில்லாமல் இணை இல்லாமல் அவர்களால் எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்திலே அவருக்கு 3 மக்கள், ஆண் மக்கள் பிறந்தார்கள். அவர்களே ஒருவர் டாக்டர், இன்றைக்கு மருத்துவத்திலே பல படிகளை கடந்து வேல்படிப்பு படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்த முதலாவதாக இருப்பவர் தான் ஏடிஎஸ் கோபி அவர்கள். இளையவராக இருப்பவர் ஏடிஎஸ் சுதாகர் அவர்கள். ஏடிஎஸ் பிரபு அவர்கள் தன்னுடைய பணியிலே ஒரு சிறந்த கல்வியாளராக அவர் ஒரு பக்கம் மருத்துவராக இருக்கிறார். இந்த இரண்டு பேருமே தொழிலுக்குள்ளே வருகிறார்கள். அவர் தொழிலுக்குள்ளே வரும்பொழுது ஒரு ஏடிஎஸ் என்பவர் ஒரு மரமாக வளரும் பொழுது, மரம்ன்றது வளரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக வளர்ந்துருக்காங்க. சபரிமலையெல்லாம் போகும்போது நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஒரு மரம் வலிமையாக வளர்ந்து கொண்டே இருப்பது ஒரு பக்கம், அந்த மரத்தினுடைய கிளைகள், பலவிதமான கிளைகள் விட்டு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மரமாக அது உருவாகி கீழே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு நிழல் ஆடுவதற்கும் அதன் கனிகளை உண்பதற்கும் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு கிளைகள் தேவை. அப்படிப்பட்ட வலிமை மிக்க கிளைகளாக இந்த இரண்டு மகன்களும் உருவெடுத்தார்கள். அதிலே மூத்தவர் ஏடிஎஸ் கோபி அவர்கள். சயின்ஸ்னா அடிச்சு பிச்சு உதறலாம், ஏன்னா அண்ணனுக்கு அது கோர் ஏரியா. பட் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க சார்பாக ஒரே ஒரு கவிதை மட்டும் எழுதிடுறேன். தக்காளி மூட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, ரெடியா? மாலை என்றால் உக்கிர சூரியன் தான் கேள்விப்பட்டிருப்போம். முதல் முறை ஒரு உதய சூரியன் மற்றும் ஒரு கல்வி சூரியன். கவிதைக்கு நன்றி, ரெண்டே வரி. லைஃப்பில் எங்களோட யூத் பவர் அப்படின்ற ஒரு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் பல மகத்தான சாதனைகளை செய்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் செய்யணுங்கிற ஒரு லட்சிய வெறியோடு பயணிச்சுட்டு இருந்தோம். பட் நம்மளை விட நாங்கள்லாம் யூத் பவர் நினச்சிட்டு இருந்தோம், அவங்கெல்லாம் சூப்பர் யூத் பவர்னு நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ கல்வி மற்றும் மாணவர் முன்னேற்றத்தில் எங்கள் யூத் பவர் பயிற்சி நிறுவனம் நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சிட்ருக்கோம். நிறைய மாணவர்களை சந்திக்கணும், நிறைய சாதனையாளர்களை உருவாக்கணும். இந்தியாங்கிற ஒரு அறிவுசார் இந்தியாவை கட்டமைக்கிறது தான் எங்கள் யூத் பவரோட அந்த ஃபவுண்டேஷனோட நோக்கம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குமா? எஸ். யூத் பவர் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நிறுவனத்து மூலமாக இங்கே நீங்கள் உங்கள் மத்தியிலிருந்து பல பொருளாதார அறிஞர்கள், விஞ்ஞானிகள், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எல்லாரையும் நம்ம தொடர் பயிற்சிகள் மூலமாக உருவாகலாமா? சரியா? கண்டிப்பா. ஓகே அண்ணன், ஏன் கவிதைலாம் சொன்ன தெரியுமா? ஏன் சொன்ன தெரியுமா? ஏன்னா எல்லா கான்செப்டையும் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்ப கான்செப்டே இல்லடா தம்பி, என்னத்த பேசுறது? அப்படியா? சரி, ஒரு ரூட்டை பிடிச்சி போவோம். அப்படியா கண்ணு, போலமா? அண்ணன் எதுல விட்ட?
I love you, my dear. Love you. Okay. Kanna, இப்போ படிப்புல நல்ல ஒரு ஆர்வமும் அறிவியல் ஆர்வமும் மிக்க ஒரு மகத்தான மாணவர்களா நீங்க மாறிட்டீங்க இல்லையா? அது எப்படி பண்ணணும், சப்ஜெக்ட் எப்படி நேசிக்கணும், அம்மா அப்பாவை எப்படி மதிக்கணும், ஆசிரியர்களை எப்படி மதிக்கணும், இந்த மாதிரி ஒரு மகத்தான மாணவர்களா மாறிட்டீங்க இல்லையா? இப்ப மகத்தான தலைவர்களா மாறணும். அம்மாவா இல்லையா சொல்லலாம். எவ்வளவு பேர் ரெடி? அண்ணனுக்கு என்ன தருவ? எஸ், லவ் யூ. ஓகே, இப்போ ஒரு மகத்தான தலைவங்கிறவன் யார் தெரியுமாடா செல்லக்குட்டி? சரியா, ஒரு சிறந்த பேச்சாளன் இல்லையா, ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு எந்த மொழி ஆளுமை இல்லையா, ஒரு மொழி அப்படியே ஆளணும், கட்டி ஆளணும் மொழியா, அது ஆங்கிலமா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி கவலை இல்லை, ஒரு மொழி ஆளுமை மிகுந்த ஒரு பேச்சாளர். அம்மா இல்லையா செல்லாம். பிரகம் கம்யூனிகேட், நம்ம சொல்ல வர விஷயங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லணும். இப்போ நான் வந்தவுடனே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர், ஹவ் ஆர் யூ டுடே, we are going to see what is the life and amalia today basketball, both are playing basketball in my life, sangi mangi apdi apdi aarambichirundha nichika avala da odi irpingala illaya illaina apdiye sammanam pote apdiye padmasanathula ukkandirpinga dana amalia kanna. அதுதான். ஸோ ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்களை பிடிச்சி பல்ஸ் பிடிச்சி, இவங்கெல்லாம் என் தம்பிங்க என் தங்கச்சிங்க, அவங்கள நான் சிரிக்க வைக்க முடியும், அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ண முடியும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கருத்துக்களை விதித்து அவர்களை நான் என்னவாக வேண்டும் என்று எதிர்பார்க்குறேன், இந்த தேசத்தின் எதிர்பார்ப்பை உனக்குள்ள வச்சு உன்னை ஒரு மகத்தானவனாக மாற்றணும்ல, அதை இந்த ஒரு 2 மணி நேரத்தில் நம்மளால் செய்ய முடியுதுன்னா அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா? அதான் அண்ணா, எவ்ரி இயர் எங்கள் யூத் பவர் ஃபவுண்டேஷன் மூலமாக உங்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்படும். ஓகேவா? அதுக்காக எங்கள் தலைவர் ஏடிஎஸ் கோபி அண்ணா அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம். ஓகேவா? இப்போ வாழ்க்கையில் சாதனையாளர் ஆயிட்ட, சாதனையாளர் ஆனதுக்கு அப்புறமும் சரியா பேச்சாளனா இல்லைனா யூ வில் நாட் பி செல் இன் தி வேர்ல்ட். அம்மாவே கண்ணு, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி விஜயகாந்த் பிடிக்குமா? பிடிக்குமா இல்லையா? அவர் எப்படி பேசுவார்? தம்பிகளும் சரியா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு மகத்தான தலைவராக இருந்தாலும் அரிய பல நல்ல கருத்துக்கள் அவர்கிட்ட இருந்தாலும் செல்லக்குட்டி, இந்த வே ஆஃப் கிளாரிட்டி இல்லையா, ஒரு வார்த்தைக்கும் தேவையான இடைவெளி இல்லாமல் மற்றும் சொல்ல வர கருத்துக்களை தொகுத்து சொல்லாதது தான் அவரோட தவறு. இன்றைக்கி ஒரு மாணவ தலைவனாக இருக்கு, நீ உனக்கு அந்த திறமை வேணுமா வேணாமா? ரொம்ப அவசியம். அவர் என்ன சொல்கிறார் பாரு, நல்லதாக கருத்து தான் சொல்லுவார் இல்லையா? பத்திரிகைக்காரங்கிறது ஒரு நல்ல பத்திரிகை தர்மமாக உயிர் நடந்துக்கோங்க சரியா? நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாதுங்கிறது அவர் சொல்ல வர வேண்டிய கருத்து இல்லையா? பத்திரிகாரங்களா நீங்க தூ அப்படின்ட்டாரு இல்லையா? அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையாடா செல்லக்குட்டி இல்லையா? இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் ஒரு பயந்த மனோநிலையில இருக்காதீங்கடா. நாம எல்லாம் சாதிக்க பிறந்தவங்க சரியா? எப்படி பேசுது? வாழ்க்கையில எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க பயப்படவே கூடாது. கண்ணுக்குட்டி சொல்லலாம், ஒரே நிமிஷம் கம்பேக் இல்ல காமெடி வேணாமா? காமெடி கட் பண்ணிட்டு டைரக்டா கான்டக்ட் போயிடலாமா? அப்ப சீக்கிரமா கம்பேக் ஆகணும்ல அண்ணா. இப்படி சொன்னா என்ன பண்ணும்? இம்மிடியா பின் ட்ராப் சைலன்ஸ் ஆகணும் இல்லையா? அது கை தட்டினாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இல்லையா? ஸோ மொழிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம்டா செல்லக்குட்டி. இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம தப்பாக பேசிடுவோமோ, இதுக்கு ஹேஸ் பீனா ஹேட் பீனா, அட என்ன எலவாவது போட்டு தொலை, அவன் கேட்குறவன் கேட்டு தொலைட்டான் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நீ பேசுனா இங்கிலீஷ் உனக்கு ஈஸியாக வரும் சரியா? இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப அற்புதமான மொழி, ஈஸியாக நீ தவறாக பேசினா கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவன் சரியாக புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு பொதுமொழி தான் ஆங்கிலம். அந்த இலவ பேசுறதுக்கு ஏன் பயப்படுற?
ஹேவ் பீனோ ஹேட் பீனோ போட்டு தொலை, அவன் கேட்டு தொலைட்டோம். வா சிங் இன் தி ரெயின் வை தி பிளட் சேம் பிளட்னு அவன் பாட்டுக்கு போறான். நீ நீ பேசுறாச்சலா, நீ பேசு இல்லையா. இந்த மேடை என்னோட மேடை, இதை நான் கட்டி ஆள பிறந்தவன்கிற ஒரே ஒரு தம்புருளை வச்சுக்கிட்டீனா நீ தான் மேடை பேச்சில் சிறந்தவன். இன்னொன்று, ஆங்கிலம் எளிமையாக பேசுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, 5 ரூபா இருக்குது. அண்ணன் சொல்லட்டுமா இல்லை அதெல்லாம் வேணாமா? இங்கிலீஷ்லாம் எங்களுக்கு வேணாண்ணா, அப்படியா சொல்லட்டுமா? நல்லா இங்கிலீஷ் பேசணும்னா பல்லு விளக்கணும். ஓ மை காட், நான் தீபாவளிக்கு தான் விளக்குவேன் அப்போ. அப்படியா இல்லை, ஒன்றே ஒன்று தான் செல்லக்குட்டி, நம்ம மொழி அப்படிங்கிறது எப்படிலாம் உருவாக்கம் அடையுதுங்கிறத புரிஞ்சுக்கணும்டாச்சும். ஒரு பிரச்சனையை சால்வ் செய்கிறதுக்கான முதல் தகுதி அந்த பிரச்சனையின் வேறு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதில் தானே இருக்கு. அது எதுக்காக அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன், பிகாஸ் நீங்கள் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நாளைய தலைவர்கள். நீங்கள் எல்லாரும் அடுத்து அப்துல் கலாம்ங்கிற ஒரு உத்வேகத்தோடு உட்காந்துருக்க இளம் சிங்கங்கள் நீங்கள். நீங்களாம் சாதிக்க ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் ஆகுதுரா என் செல்லக்குட்டி, ஆமா இல்லையா? எஸ், ஓகேவா? அடுத்தது இன்னொன்று, நம்ம தலைவர்கள் ஆனதுக்கப்புறம் சக மாணவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரிக்கணுங்கிறது ரொம்ப அவசியம்டா சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரியா ஒரு வயசு இல்லையா இங்கே வந்துட்டு இல்லையா, இது கைத்தட்டவும் சிரிக்கவும் நல்லா இருக்கும், பட் அது அவரோட குறை இல்லையா. ஒரு குறைபாடு உள்ள சக நண்பனை அப்படியே அவனை ஏற்று அரவணைச்சிக்கிட்டு அவனுக்காகவும் சேர்த்து உழைக்கும் போது தான் நீ நாளைய தலைவன், மகத்தானவன். இனி தன் நண்பர்களோ இல்லை எதிர்ப்படும் ஒரு மாணவனோ இல்லை இந்த சமுதாயத்தில் இருந்துட்டானாவே அவன் சகோதரன் தான்டா செல்லும். அவனுக்காகவும் சேர்த்து படி, அவனுக்காகவும் சேர்த்து உழை, அவனோட குறைபாடுகளை நீ நேசி, அவனோட குறைபாடுகளை நீ பாராட்டு, வாரி அணைச்சிக்கோ. இந்த தேசமே உனக்காக படைக்கப்பட்டிருக்கு. இனி குறைபாடு உள்ள நம்மளோட சின்ன சின்ன குறைபாடுகளோ இல்லை பிரச்சனைகளோ இருக்கிற ஒரு மகமானவன் இருந்தால் அவனை தான் நீ அதிகமாக போட்டுருணும், ஓகேவா? அண்ணனோட பேச்சு ஒத்துக்கிறீங்களா? எவ்வளோ பேர் கைத்தட்டுவீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறீங்க, ஓகேவா? இன்னொன்று, தம்பி இங்க என்ன சொல்லு, இதில் என்ன பிரச்சனை? ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் தேவையான இடைவெளி அதிகமாக விடக்கூடாது. அது ஒரு சில நேரத்தில் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் எல்லா நேரமும் அதை ரசிக்க முடியாது இல்லையா. நான் வந்து டே தம்பி நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எப்படி பச்சம் தெரியுமா அப்படின்னா நான் இந்நேரம் தூங்கியிருப்பியா இல்லையா இல்லையா. ஸோ எதுவும் அழகாக இருக்கணும் கண்ணே. உதாரணத்துக்கு நம்ம வேதாளம் தள்ளப்படம் பார்த்தோமா இல்லையா, ஆமா இல்லையா? என்ன தள்ள ஃபேன்ஸ்ரா கண்ணே, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் அண்ணா 5000 புக்கு படிச்சிருக்கேன். எல்லா புக்குலையும் தலை தளபதி என்ன சொல்றாங்களோ அதை தான் போட்டிருக்கு. நம்ம தளபதி என்ன சொன்னாரு, உன்னால் முடியும்னு சொன்னாரா? தலை என்ன சொன்னாரு, வாழு வாழ விடுன்னு சொன்னாரு. இந்த இலவை தான் எல்லாம் சொல்றாங்க. ஸோ நம்ம தலை தளபதி கெட்டு, அவ்வளோதான் சரியா? ஸோ நம்ம கிட்ட இல்லாத வளமே இல்லை, அறிவு இல்லை, எல்லா செல்வங்களும் இருந்தும் உங்களை மாதிரி அடுத்த தலைமுறை சிங்க குட்டிகள் எழுந்து வரும்போது தான் இந்தியாங்கிற சரித்திரம் மீண்டும் எழுதப்படும் சரியா? இந்தியாவை உலக ஆள போறது ரொம்ப நாள் இல்லை கண்ணு, அந்த சிம்மாசனம் உங்களுக்காக தான். நாங்கெல்லாம் கட்டி எழுப்புற இந்த சிம்மாசனத்துல வந்து ஜம்முன்னு உட்கார தயாரா? தயாரா? எஸ். இனி அடுத்த முறை நான் இங்க வரும்போது எங்க இந்த கூட்டத்தில் இருந்த எல்லா மாணவர்களும் இதுல கலந்துக்காத மாணவன் என்ன சொல்லணும் உங்ககிட்ட ஃபீல் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி செஷன் இருந்ததா அண்ணன் பேசிட்டேனா? இருந்ததா? அம்மாவா இல்லையா கண்ணு? அம்மாவா? குட், வெரி குட். ஓகே, இன்னொன்று, எதை எப்போ சொல்லணும் எதை எப்போ சொல்லக்கூடாதுங்கிறது இருக்குது நம்ம வாழ்க்கையில். உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி எப்பயுமே எளிமையாக தான் நினச்சிக்கோ இல்லையா? படித்து முடிச்சோன்னே வெளியில் போனால் வேலை கிடச்சிரும் அப்படின்னு தான் நினப்பாங்க இல்லையா. நம்ம சீனியர் அண்ணங்களாம் கேட்டேன்னு வச்சுக்கோ, அவன் எப்படி நினைப்பான், நல்லா டிப் டாப்பாக கோட்டு போட்டுட்டு இன்டர்வியூக்கு எப்படி தெரியுமா போவான், நெருப்புடா நெருங்குடா அப்படிங்கிற ஒரு ரஜினி வாக்கில் போவான் உள்ள. அங்கே எப்படி தெரியுமா அவனுக்கு இன்டர்வியூ நடக்கும், Twinkle, twinkle, little star. அவ்வளவுதான், சும்மா பெரம எடுத்து பிரி பிரிந்து பிரிச்சிருவாங்க. அப்புறம் அங்கிளு டிங்கிளு அவ்வையார் மாமியார் ராக்கெட் ராக்கெட்னா சிவராசி, அது கூட உங்களுக்கு தெரியுமே இல்லையா. சார் மூணாப்பு கஷ்டமா இருக்கு, ரெண்டாப்பு போயிருமா அப்படின்னு செம்மையை அடி வாங்கிட்டு தலைவர் வெளியே வருவார், ஃபீலிங் சாங் போட்டு வருவார் இல்லையா, மச்சி ஃப்ரெண்டே ஃபீல் ஆயிட்டாப்ல
இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆ ஆமாவா இல்லையா? பண்ணு ஃபீல் ஆயிட்டாப்ல? ஆமாவா இல்லையா? கண்ணு ஸோ லைஃப் இஸ் ஸோ 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 சிம்பிள், ஃபன், ஜாலி, ஜாய், இந்த மாதிரி விஷயம் தான்டா செல்ல இருக்கு. நீயா இதெல்லாம் விலக்கிட்டினா மட்டும்தான், விலக்கிட்டினா என்ன பண்ணுவேன், சாதிக்கிற நோக்கம் போயிடும். சாதிக்கிற நோக்கம் இல்லைன்னா வெற்றிடம்னு ஒன்றும் இல்லவே இல்லை. துன்பம், சோகம், அவமானம், இதெல்லாம் அவடி வந்து ஒட்டிக்கும். இப்போ நீ சொல்லு, உன்னோட நிலைக்கு நீயே காரணமா இல்லை எல்லாரும் சேர்ந்து காரணமா? நம்ம தாண்டி செல்லாம், நம்ம தாண்டி செல்லாம். ஸோ லெட்ஸ் ஃபர்கெட் எவ்ரிதிங். இதுக்கு முன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் சரியா, அப்துல் கலாம் இளைய அப்துல் கலாம் முன், இளைய அப்துல் கலாம் பின் அப்படின்னு ஒரு லைஃப் பிரிக்கப்பட வேண்டும். இந்த நிமிஷத்துலேருந்து இந்த ஈவினிங் ஆரம்ப முடி எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்ச்சிட்டு சாமி ரூமில் உட்காந்து சாமியை கும்பிட்டு நாளையிலேருந்து கிளம்புற, ஓகேவா? எப்படி பாகுபலியில் ஒரு ஓப்பனிங் சீனில் ஒரு வருவன் தெரியுமா, எல்லாரும் கை இப்படி தொட்டிட்டே வருவாங்களா, அப்போ அந்த மாதிரி ஒரு வாக்கு இருக்கணும் உங்ககிட்ட, ஓகேவா? அம்மாவா இல்லையா? அந்த மாதிரி ஹட்ட பிரவேரா பாகுபலி ஆபி அப்படின்னு, அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? அந்த மாதிரி ஒரு எப்பயுமே ஒரு திமிரோட, எப்பயும் ஒரு திமிர். நீ அறிவாளி சமுதாயத்தை சேர்ந்த முதல்ல தெரிஞ்சுக்கோ, உலகில் எல்லாருக்கும் சமுதாயம். மற்றவெல்லாம் சட்ட துணி பண்ணி இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தப்ப கோயில் கட்டி கும்பசாமி பண்ணி ஊருக்கே சோறு போட்ட வள்ளல் பரம்பரையா ஒண்ணுது. நீ ஏன் அடுத்தவனுக்கு சமைச்சவன் இல்லையா? பித்தாகரஸ் தேரம் 1600 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி நம்ம 10th எழுதி மார்க் வேற வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா போதையாருங்கிற ஒருத்தர், ஒரு சித்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம தஞ்சை பெரிய கோயிலே கட்டினாங்க. இப்ப சொல்ல, நீ எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் கணக்குனா சரியா சொல்லு, அண்ணனு கேட்கல, கணக்குனா யாரு? காஜல் அகர்வால். சூப்பர்ரா. சரியா, இங்க இந்த வாட்டி அகாடமிக் பர்ஃபார்மன்ஸும் தெரிக்கணும், இந்த பக்கம் அச்சீவ்மெண்ட்ஸும் பறக்கணும், ஓகேவா? இளம் மாணவர்களுக்கான எந்த சர்வதேச விருது, எந்த போட்டி நடந்தாலும் அதுல விஸ்வ மாணவர்கள் கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு பார்சல் அப்படின்னு தான் வரணும், ஓகேவா? ரெடி இல்லையே? சவுண்ட் சத்தமே இல்லையே? சூப்பர், லவ்லி லவ்லி லவ்லிடா, ஓகேவா? கடைசியா செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, ஒரு மனிதனை எவ்வாறு புரிந்து கொள்வது இல்லையா? சக மனிதனை புரிஞ்சுக்கலாம், நீ வாழ்ந்தே பயனில்லை இல்லையடச்சலாம். சமுதாயம் கூட்டா சேர்ந்து வளர்றதானே. இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இல்லைன்னா ஒரு இன்னொரு பக்கத்தில் இருக்க பையனுக்கு எப்போ பார்த்தாலும் ஆகவே ஆகாது இல்லடா சொல்லலாம். அந்த இஷ்யூ நம்மகிட்ட இருக்கு இல்லையா, எல்கேஜில இருந்து இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வு வேணுமா வேணாமா? அண்ணங்கிட்ட இருந்து வேணுமா வேணாமா இல்லையே? யாருமே எதுவும் வேணாம்னு தான் சொல்றீங்க. அது என் தம்பி சொல்றேன், அண்ணே தயிர் சோறு தண்ணி விட்டுரும் போல இருக்கு, நீ கொஞ்சம் சட்டுன்னு முடிச்சின்னா தயிர் சோறை காலி பண்ணிட்டு அப்படியே கண்ணை முடிச்சிடலாமா? என் தம்பிக்கு சொன்னாதான் இல்லைனா கண்டினியூ பண்ண மாட்டேன். கண்ணியா? ஓகே ஓகே, கடைசியா சரியா அண்ணன், எதில் விட்டேன், தயிர் சோறு தண்ணி விடுறதுல விட்டான், அடா கடவுளே. ஓகே சரியா, மற்றவர்களை புரிஞ்சு கொள்வது. இந்த உலகத்தில் நான்கே நான்கு வகையில் தான் கண்ணு மனிதர்கள் இருக்காங்க. வாழ்க்கையில் ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு சூத்திரம் தான் இது. இது நீ உங்களோட வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ணு, படிக்கிறதுல யூஸ் பண்ணு, நீ எதிர்படக்கூடிய எல்லா கேரக்டர்களையும் பயன்படுத்திக்கோ. இந்த உலகத்தில் 4 வகை மனிதர்கள் தான் இருக்காங்க. ஒன்று டைரக்டர், ஏமியபிள், எக்ஸ்ப்ரெசிவ், ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல், டைரக்டர், ஓகேவா? ஓகே, அனலிட்டிக்கல், ஏமியபிள், எக்ஸ்ப்ரெசிவ், இந்த 4 பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கான். இந்த இவருக்கால டைரக்டர்னு சொல்கிறாங்களே அந்த கேரக்டர் இருக்கவங்களாம் ரொம்ப உலகத்திலே கொஞ்சம் பேர் தான் இருப்பான். நம்ம தோனி, விராட் கோலி மாதிரி டீமு மொக்கையாக இருந்தால் கூட கப்பர் ஜெயிச்சிருவாங்க, ஓகேவா? அம்மா இல்லையா? விராட் கோலி ஃபேன்ஸ் யாருமே இல்லையா? தோனி தோனி, ஓகே குட். அவங்க தான் டைரக்டர் கேரக்டர்ஸ் சரியா. வாழ்க்கையில் ஒரு நிறுவனத்தில் வந்து நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, இல்லை ஒரு எதுக்குமே வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்கல்ல வீ கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி இப்போலாம் இந்த பொருத்தம் தான் அதிகமாக பார்ப்பாங்க. எல்லாரும் வேலை ஒரு ஒரு கம்பெனியே ஒரு நிறுவனம் நடத்துகிறேன் வச்சுக்கோங்க, நீ ஏன் நாளைக்கு எல்லாம் டைரக்டராக போட்டின்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவாங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் கப்பலை இழுத்து கப்பல் எங்கேயுமே போவாது இல்லையா? அவன் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்றான். ஸோ அதனால் டைரக்டருங்கிறவன் கம்மியாக போய் இருப்பான். அனலிட்டிக்கல்ங்கிறவன் யார் தெரியுமா அடைச்சலும் எதுவுமே நம்ப மாட்டான், டேட்டா கொடு அப்படிமா, எதுவுமே எவிடன்ஸ் காட்டணும். மச்சி எல்லாம் ஒரு ஆள்றா அப்படின்னா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பையனா, அதுக்கு எவிடன்ஸ் கொடுமா? டேய் எதுக்குடா எவிடன்ஸ் கேட்பேன், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் என்ன?
அந்த அளவுக்கு ஹீ வில் பி ட்ரிவன் பை த டேட்டா இல்லையா கண்ணு. அவன் யாரு? அனாலிட்டிக்கல். அவனும் அவசியம். எதுக்குன்னா ஒரு விஷயம் தவறாக நடந்துடக்கூடாது இல்லையாடா சொல்லலாம். ஒரு நிறுவனத்திலேயோ இல்லை ஒரு பணியிலையோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் தவறாக போயிடக்கூடாதுன்னா ஒரு மானிட்டர் பண்ண ஒருத்தன் வேணும். அவன் எதுக்காகவும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அம்மாவோட சொல்லலாம். அதுக்காக அனாலிட்டிக்கலை தூக்கி போடலாமா? அடுத்தது எக்ஸ்பிரசிவ்னு ஒரு கேரக்டர் இருக்கானுங்க. அவனுக்கு எப்படி தெரியுமா? எந்த வேலையுமே செய்ய மாட்டானுங்க, வாயிலே வடை சுட்டுருவாங்க. என்ன தெரியுமா? தலைவலிக்குது, வாந்தி வருது, இதுதான் சொல்லணும். அவன் எடுத்துட்டு சொல்லுவான், குப்பீர்னு வாந்தி வந்துருச்சு அப்படின்றான். அடப்பாவி, ஒரு கம்பெனியில் குண்டூசி தயாரி கம்பெனியில் குண்டூசி தான் தயாரிச்சிருப்பாங்க. அவன் திரும்ப சொல்லுவான், குண்டூசி இஸ் நத்திங் லைக் லுக்கிங் லைக் எ ராக்கெட் அண்ட் அண்டர் த தெர் இஸ் ஒன் வாட்டை இது கையில் குத்திங் ஸோ இட் இட் வில் பிளட் அண்ட் ப்ளீடிங் அண்ட் ஃப்ளட்டிங்னு சொல்லி கம்பெனிக்காரனை வாங்குறவனை பயமுறுத்தி நீங்கள் வந்து 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா திரும்ப நாங்கள் உங்களுக்கு சர்வீஸு மெயின்டெனன்ஸ்லாம் தருவோம்னு சொல்லி ஒரு குண்டூசியை 1 கோடி ரூபாய்க்கு விற்றுவான். அவன் தான் எக்ஸ்பிரசிவ். ஓகேவா? அவன் எதுக்கு அவசியம்? அவனும் அவசியம் இல்லையா, இருக்கணும். அதுக்காக எல்லாம் எக்ஸ்பிரசிவாக இருந்தோம்னா எவனும் வேலையே செய்ய மாட்டான், வெறும் சிரிச்சிட்டே விட்டுருவாங்க. ஸோ எக்ஸ்பிரசிவ் 1-2 பேர் இருக்கணும். கடைசி ஒரு கேரக்டர் இருக்கு, யார்? ஏமியபிள். யார் தெரியுமா கண்ணே? நம்ம அம்மா. அம்மா தோசை ஏமா தீஞ்சிருக்கு, அட போட அந்த மனசு 20 வருஷமா அதான் தீங்கிறான். நீ என்னமோ, நீ என்ன சொன்னாலும் அவங்க நினைக்கிறத தான் செய்வாங்க சரியா? அவன் சீல் குத்துறவன் இருக்கான்னு வச்சுக்கேன், அவன் வேற வேலை சீல் குத்தி குத்தி லெட்டருக்கு போய் சீல் குத்தி போடுறதுன்னா போய் ஒரு நிமிஷம் நிறுத்தான கை வச்சுன்னா கையில் ஒரு சீலை குத்திடுவான். அவனோட வேலை சீலை குத்துவது, கொடுத்த வேலையை செவ்வனே செய்வான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஏன்டா இப்படி செய்கிறனாலும் அதுக்கும் கண்டுக்க மாட்டான். உதாரணத்துக்கு இந்த சிலையை தொடச்சி வைடான்னு சொல்கிறது கூட அது சல்லி சல்லியாக நொறுக்கி வச்சிருவான். சிலையை தொடரான்னு சொல்கிறதுக்குள்ள சிலையை உடச்சிட்டியாடா, அவனை பொறுத்த நீ சொன்ன செஞ்சு அவ்வளோதான். ஸோ அவங்க யார் இந்த கேரக்டர் அண்ணன்? ஏன் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இப்போ புரியுதா கண்ணு? உன்னோட கேரக்டர் என்ன, நேச்சர் என்னங்கிறது இன்டர்நெட்டில் ஒரு டெஸ்ட் இருக்குது. அண்ணன் அடுத்த செஷன் வரும்போது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ எந்த கேரக்டரோடலாம் ஈஸியாக மிங்கிள் ஆக முடியும். எந்த பொண்ணு மேலேயும் உனக்கோ ஒரு ஒரு சக ஃப்ரெண்டு மேலேயோ பிடிக்காது. எவனோ ஒருத்தன் வா கிளாஸில் ஓவராக பேசிகிட்டு இருந்தானா நமக்கு இரிட்டேட் ஆகுமா இல்லை கண்ணு சரியா? இன்னொருத்தர் எது சொன்னாலும் நம்ப மாட்டேனாலும் நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? நீ என்ன சொன்னாலும் என்னதான் ஓட்டினாலும் காமெடியா காத்தால சிரிக்கிற சரியா? நீ என்னதான் சொன்னாலும் டெஸ்ட்லையும் பேப்பரும் காட்ட மாட்டான், ரெக்கார்ட் நோட்டும் காட்ட மாட்டான். அவன் தான் லீடர் டைரக்டர் அப்படின்னு கிளாஸுக்கு ஒருத்தர் இருப்பான் இல்லையா? இவங்கெல்லாம் டைரக்டர், அவங்களோட நம்ம எப்பயும் வச்சுக்கவே கூடாது. அனாலிட்டிக்கல்னா எது? அனாலிட்டிக்கல்னா பிட் அடிச்சு பார்த்து பார்த்து எழுதுனா போட்டு கொடுத்துருவான். அவன் தான் அனாலிட்டிக்கல் இல்லையா? நாம ஏதோ பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து எழுதுனா மீஸ் மீஸ் அவன் பார்த்து எழுதுறான்னு போட்டு விட்டுருவான். ஸோ அவெல்லாம் அனாலிட்டிக்கல் சரியா? ஏமியபிள் இருக்கான் பத்தியா, அவனோட ரெக்கார்ட் நோட்டை எடுத்துட்டு ஓனோட ரெக்கார்டை சொறி விட்டினா அது ஓ ரெக்கார்டுனே தெரியாமல் பக்கி விடி விடி எழுதிட்டு வந்து உனக்கு கொடுத்துருவான். அவன் தான் ஏமியபிள். இப்படி ஒரு ஒருத்தர் சக மனிதர்களை அவங்களோட ஆழ்ந்த கேரக்டர் ஓரியன்டேஷனோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம் இந்த உலகத்தில் எதிரிகளே கிடையாதுரா, எல்லாரையும் நேசிக்கலாம், எல்லோரும் நம் நண்பர்களே இல்லையா? அவன் டைரக்டராக பிறந்தது அவன் தப்பு இல்லை, அனாலிட்டிக்கலாக பிறந்தது அவன் தப்பு இல்லை. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் பக்கம் வரவன் தான் தலைவன் இல்லையா? அந்த தலைவன் தான் நீ, அந்த தலைவி தான் நீ, அந்த சாதனையாளன் தான் நீ, இந்தியாவின் அடுத்த அடையாளமும் நீ தான், இந்தியாவே நீ தான். ஓகேவா? அண்ணன் ரொம்ப மனநிறைவோடு இந்த செஷனை முடிக்கிறேன். அண்ணனுக்கு ரொம்ப த்ரோட் எரியுது, பட் அதை மீறி உன் நெஞ்சில் ஒரு நெருப்பு எரியுது எனக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதமான ஒரு ஆடியன்ஸ் அண்ணாக்கு கிடைச்சதுலே நீங்கள் தான். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. குட் குட் குட். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணாக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். இல்லை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு கணக்கு டீச்சரா அவங்க அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது உங்களோட கருத்துக்கள், அண்ணாவோட ப்ரோக்ராம் எப்படி இருந்தது, வரும்போது என்ன நினச்சி வந்த, இப்போ என்ன உனக்கு கிடச்சிருக்கு, என்ன உன்னோட எதிர்கால திட்டம், அந்த மாதிரி அதாவது 2 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அண்ணா வில் பி ரியலி ஹாப்பி. அதுதான் எனக்கான எனர்ஜி இல்லையாடா. இவ்வளோ நேரம் பேசின எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்னா அது உங்களோட வார்த்தைகள் இருந்தான். பேச பயப்படி இவ்வளோ நாள் அண்ணா தெரிஞ்சுக்கோக்கண்ணே, ஒரே ஒரு காமெடி அண்ணா அண்ணா காமெடியாக தானே பேசுகிறேன். அதே மாதிரி சொல்லிட்டா அண்ணா ஸ்கூல் படிக்கும் போது பாடையில் கூட ஏறிடுவேன், மேடையில் ஏற மாட்டேன், அவ்வளோ பயம். ஆனால் இன்றைக்கி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்லையா? யூத் பவருங்கிற ஒரு பயிற்சி நிறுவனத்தில் வந்து சார்பாக உங்களுக்கு பயிற்றுவிக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா முடியும்னு நம்பணும். ஃபஸ்ட்டு நீ நம்பணும். என்ன எளவாவது பேசி தொலையலாம், அதை அவங்க கேட்டு தான் தொலைனா, அதை அவங்க தலையெழுத்துன்னு முதல்ல நம்பணும். அதுக்கப்புறம் திங்ஸ் வில் டேர்ன்.
உன்னாலையும் நாலு பேரை நகைச்சுவையாக பேச முடியும், நல்ல கருத்துக்களை நகைச்சுவை ஓரியன்டாக சொல்ல முடியும், ஆன் ஸ்பாட்டில் உன்னால் கருத்துக்களை திங்க் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சிகளாக யூத் பவர் கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கோம். சரியா, வாய்ப்பு கொடுப்பீங்களா? சாதனையாளர்களாக ஈஸியாக மாறிடலாமா? ஃபஸ்ட்டு நம்பிக்கை வந்துருச்சா? அண்ணா திருப்தியாக இந்த செஷனை முடிக்கட்டுமா? ஓகேவா? எவ்வளோ மார்க் அண்ணாக்கு? பின்னாடிலாம் வந்து பதிலே வரலையே, ப்ளூ சட்டை. பேசாதவன் சரியா கண்ணு, அதை விட ஒரு மிகப்பெரிய தப்பு கிடையாது. வெரி குட். சொல்லுங்க அண்ணே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் திஸ் அண்ட் ஐ லேர்ன் வாட் இஸ் மை லைஃப் அண்ட் ஹவு டு அப்ரோச் மை லைஃப். ஓ கிரேட். அப்புறம் கமான் கமான் குட் குட். தேங்க் யூ செஷன் எப்படி கண்ணு இருந்தது? போரா? செம போரா? வெரி இன்ட்ரெஸ்டிங் நைஸ். அப்புறம் கண்ணு Come on, பாகுபலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் த தேவசேனா? Come on, two more, few more boys. அவ்வளோதானா? ஒரே ஃபீட்பேக் சப்புன்னு இருக்க, நல்லாவே ஒன் நேரம் முடிச்சா நல்லா இல்லையே. ஸோ படப்படம் எழுதிருப்பீங்க நினைச்சேனே. சிங்க குட்டிகள் என் தம்பி. And I learned what is my life and how to approach my life. Oh, great. அப்புறம் Come on. Good. Thank you. செஷன் எப்படி கண்ணு இருந்தது? போரா? செம போரா? வெரி இன்ட்ரெஸ்டிங் நைஸ். அப்புறம் கண்ணு கமான் பாகுபலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் த தேவசேனா? கமான் டூ மோர் பாய்ஸ். அவ்வளோதானா? ஒரே ஃபீட்பேக் சப்புன்னு இருக்க, நல்லாவே ஒன் நேரம் முடிச்சா நல்லா இல்லையே. ஸோ படப்படம் எழுதிருப்பீங்க நினைச்சேனே. சிங்க குட்டிகள் என் தம்பி. Very good, come on guys. வணக்கண்ணா. நான் தலைவர் பார்த்துருக்கேன், தளபதியை பார்த்துருக்கேன், ரெண்டு பேரையும் ஒன்றா இப்போ தானே பார்க்கலாம். ஐயோ அண்ணா சொல்லுங்க. வாழ்க்கையில் அப்துல் கலாமா உங்க ரோல் மாடல் எடுத்துட்டீங்க. ஆமாங்க அண்ணா. ஆனால் நான் உங்களை தான் ரோல் மாடல் எடுத்து. ஓ மை காட். தேங்க்யூண்ணா. எனக்கு பொண்ணு பார்க்க போனப்ப கூட நான் இவ்வளோ வைக்கப்படலடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோடா வைக்கப்பட வைக்கிறீங்க? கமான். பட் தேவசேனா சைட்லேருந்து நான் ஐம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், டிசப்பாயிண்டட். ஆ அண்ணா, உங்கள் யூத் பவரில் நான் சேரணும்னு ஆசைப்பட்றேண்ணா. என்ன கண்ணு? நல்லா யூத் பவரில் நான் சேரணும்னு. வா கண்ணு. அண்ணன் எப்படி இருந்தது? அது நீ சேரலாம். அண்ணன் எப்படி பேசுன? சூப்பராக பேசுனீங்க. யாராலையும் இந்த மாதிரி பேசவே முடியாது. போங்கள். அப்புறம் இந்த சைட். அப்புறம் கமான் ஃபியூ மோர். கமான் மை டியர், கமான். நீ பேசிடி. ஏ நீ பேசிடி. நோ, யூ ஆர் த லீடர். நீங்க தான் டைரக்டர். எல்லாரும் எழுந்து பேசணும் இல்லையா? ஃபீட்பேக்கு மைக்கே கிடைக்கக்கூடாது. குழாயடியில் சண்டை வர மாதிரி வர வேணாமா? என் தம்பி தங்கைகள் கமான். இந்த பக்கம் ஒரு தேவசேனா கூட வரல. சொல்லுங்க நேதிரி, யாரும் வருது சொல்லு. வந்துருச்சு அவ்வளோதான். எழுந்திரிச்சிருங்க. ஏய் ஏண்டி எல்லாம் என்னையா பார்க்குறீங்க? கமான் சொல்லுங்க. நீ தான் சொல்லு. ஏந்திரி பரவாயில்ல கண்ணு. ஏந்திரி ஃபஸ்ட் டைம். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிடா. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசணும். நல்லா ஒரு வாட்டி கை தட்டுங்க. ஏன்னா கைத்தட்டல்கள் தான் ஒரு சாதனையாளனை உருவாக்குன்னா எவ்வளோ வேணால் கைத்தட்டலாம் இல்லையா? கரெண்டா
பதியா உனக்கு பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு கைத்தட்டல், அண்ணெல்லாம் இவ்வளவு பேசிதான் கைத்தட்டல் வாங்கினேன், அப்ப என்னோட நீ தானே பெரிய ஆளு அம்மாவா இல்லையா? தேங்க்யூடா. அடே சரி, அப்புறம் வேற என்ன கத்துக்கிட்டியா? வரும்போது என்ன வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்த? தம்பி உனக்கு பாகுபலி ஃபேன்ஸோட தேவசேனா ஃபேன்ஸ் அதிகம்டா. தலைவா, யூ ஆர் தி கிரேட். ஐயோ, ஓகே ஓகேடா, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் இந்த செஷனை ரொம்ப மனநிறைவோட முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை கண்ணு, உலகத்திலே டீச்சருங்க எல்லாம் தேவைப்படாத ஒரு செஷன் நடத்த முடிகிற அளவுக்கு ஒரு மாபெரும் சாதனையாளர் கூட்டம் இது இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்னால் அடம் பண்ணுவாங்க, குறுக்க குறுக்க பேசுவாங்க, இப்படி தானே நிறையா இருக்கும். சார், ஸ்டாஃப்ல இருந்து யாராவது இதை ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்களா? குட் மார்னிங் டு எவ்ரிவன். நீங்க தான எட்டாவது வண்டர், ஏழு வண்டர் தான் நான் கேள்விப்பட்டேன், இப்பதான் எட்டாவது வண்டர். ஐயோ, அண்ணனுக்கு அதெல்லாம் பெருமை இல்ல, அண்ணனா இருக்கிறது தான் பெருமை. வெரி தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன். வெரி தேங்க் யூ. அப்படியா, செஷன் நல்லா இருந்ததா? சாமியா இருந்ததுண்ணா. அப்பா, கமான் கமான், ஃபியூ மோர், வெரி குட், கமான் கைஸ். வணக்கண்ணா, நான் தலைவர் பார்த்துருக்கேன், தளபதி பார்த்துருக்கேன், ரெண்டு பேரையும் ஒன்னா இப்போ பாருங்க. ஐயோ, வாழ்க்கையில அப்துல் கலாமா உங்க ரோல் மாடல் எடுத்துட்டீங்க. ஆமா கண்ணு. ஆனா நான் உங்களை தான் ரோல் மாடல் எடுத்துட்டேன். ஓ மை காட், தேங்க் யூ. அண்ணே, எனக்கு பொண்ணு பார்க்க போனப்ப கூட நான் இவ்வளவு வெக்கப்படலடா, ஏன்டா இப்படி பண்றீங்க, எவ்வளவுடா வெக்கப்பட வைக்கிறீங்க. கமான், பட் தேவசேனா சைட்ல இருந்து நான் ஐம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், டிசப்பாயிண்டட். ஆ நீ பேசிடி, ஏ நீ பேசிடி, நோ, யூ ஆர் தி லீடர், நீங்க தான் டைரக்டர், எல்லாரும் எழுந்து பேசணும் இல்லையா? ஃபீட்பேக் மைக்கே கிடைக்க கூடாது, குழாய் அடியில் சண்டை வர மாதிரி வர வேணாமா? என் தம்பி தங்கைகள், கமான், இந்த பக்கம் ஒரு தேவசேனா கூட வரல, சொல்லுங்க நேந்திரி, யாரோ ஒருத்தர் சொல்லு, வந்துருச்சு வந்துருச்சு, அவ்வளவுதான், எழுந்திருச்சு எழுந்திருச்சுங்க. ஏய், ஏண்டி எல்லாம் என்னைய பாக்குறீங்க? கமான் சொல்லுங்க, நீ தான் சொல்லு எந்திரி, பரவாயில்லங்க நேந்திரி, ஃபர்ஸ்ட் டைம், இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிடா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசணும். நல்லா ஒரு வாட்டி கைத்தட்டுங்க, ஏன்னா கைத்தட்டல்கள் தான் ஒரு சாதனையாளனை உருவாக்கும்னா எவ்வளவு வேணா கைத்தட்டலாம் இல்லையா? கரெண்டா பத்தியா, உனக்கு பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு கைத்தட்டல், அண்ணெல்லாம் இவ்வளவு பேசி தான் கைத்தட்டல் வாங்கினேன், அப்ப என்னோட நீ தானே பெரிய ஆளு அம்மாவா இல்லையா? தேங்க்யூடா. அடே சரி, அப்புறம் வேற என்ன கத்துக்கிட்டியா? வரும்போது என்ன வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்த? தம்பி உனக்கு பாகுபலி ஃபேன்ஸோட தேவசேனா ஃபேன்ஸ் அதிகம்டா. தலைவா, யூ ஆர் தி கிரேட். ஐயோ, ஓகே ஓகேடா, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் இந்த செஷனை ரொம்ப மனநிறைவோட முடிக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஃபஸ்ட் டைம் இல்லைக்கண்ணு உலகத்திலே டீச்சருங்க எல்லாம் தேவைப்படாத ஒரு செஷன் நடத்த முடிகிற அளவுக்கு ஒரு மாபெரும் சாதனையாளர் கூட்டம் இது இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்னால் அடம் பண்ணுவாங்க, குறுக்க குறுக்க பேசுவாங்க, இப்படி தானே நிறையா இருக்கும். சார், ஸ்டாஃப்லேருந்து யாராவது ஷேர் பண்ணிக்க விரும்புகிறீங்களா சார்? இது இல்லைங்களா? இருந்தால் ரெண்டு பேர் ஆ ப்ளீஸ் சார். ஆ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ சார். ப்ளீஸ், நான் உங்களுடைய செக்ஷனை ஃபுல்லாக வந்து நிஜமாகவே பார்க்கல. இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து நான் உட்கார்ந்தேன், வேறு ஒரு வேலையாக போயிருந்தேன். அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்கரேஜபிளாக இருந்தது. அப்போ அந்த 1.5 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இன்னும் ஹோப்ஃபுல்லாக வந்திருக்கும், இன்னும் நல்லாவாக இருந்திருக்கும். வெரி குட் சார், மை ஹார்ட்லி கங்க்ராட்ஸ் டு யூ சார். செல்ஃபி எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் எடுப்போம் இல்லையா? நீங்க எல்லாம் என்னோட ஃபேமிலி தானே, எடுத்துக்கலாமா?